காவல் துறை உங்கள் நண்பன் என்று சொல்லக்கூடிய காவலர் செய்ய வேண்டிய யோக்கியம் இது. காவல் துறை அரச பயங்கரவாதிகளினுடைய ஏவல் நாயாக மாற்றப்படுகிறது. முதல்வர் பழனிசாமி அறிக்கை கொடுக்கிறார் உடல் நிலையுற்று இறந்து போனார்கள் என்று. எவ்வளவு அப்பட்டமான பொய் அறிக்கை. அரசு என்ன சொல்றது, 20 லட்சம் நிவாரணம் தருகிறோம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சாதி வெறி படுகொலைகளும் மனித உரிமை மீறல்களும் சொல்லி பாராத வகை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு யோக்கியதையாது கொஞ்சமும் ஏற்க இயலாது. வணக்கம். யூடியூப் சேனலுக்காக பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் நடைபெற்ற இரட்டை படுகொலை தமிழகத்தையே அதிர்வலை ஏற்படுத்தியது. தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் இருவரும் கடை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கடையை உரிய நேரத்தில் மூடவில்லை என்று காவலர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அப்படி நடவடிக்கை எடுத்திருக்கும் போது இருவரையும் காவலிடத்திற்கு அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கி அவருடைய அந்த ஜெயராஜுடைய மகன் பென்னிக்ஸ் அவருடைய நெஞ்சு முடியெல்லாம் பிடுங்கியிருக்கிறார்கள். அவர்கள் காவலர்களுடைய லத்தியால் அவருடைய ஹாசன வாயில் விட்டு செருகியிருக்கிறார்கள், கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இறுதியில் அப்பா மகன் இருவரும் இறந்துவிட்டனர். இறந்துவிட்ட பிறகு வண்டியில் அவருடைய காவலருடைய வாகனத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு செல்லாமலே அல்லது நடுவர் நீதிமன்ற அவருடைய இல்லத்திற்கும் செல்லாமல் நேரடியாகவும் சந்திக்காமல் அவருடைய வாகனத்திலேயே அவருடைய உடலை வைத்துக் கொண்டு நடுவர் நீதிமன்ற நீதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று அவர்கள் உடலை அடக்கம் செய்ய கொடுத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான படுகொலை. அரசு என்ன செய்திருக்க வேண்டும், அவர்கள் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் அந்த காவலர்களை சிறைப்படுத்தியிருக்க வேண்டும், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், ஜாமீனில் வெளிவராத வகையில் அவர்களை சிறைப்படுத்தியிருக்க வேண்டும், ஜாமீனில் வெளிவராத வகையிலேயே உள்ளேயே வைத்து விசாரணை மேற்கொண்டு அவர்களை தண்டித்திருக்க வேண்டும். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அல்லவா. காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லக்கூடிய காவலர் செய்ய வேண்டிய யோக்கியம் இது. ஒரு உயிரை எடுப்பதற்கு அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள்? அரசு சொல்கிறது, முதல்வர் பழனிசாமி அறிக்கை கொடுக்கிறார் உடல் நிலையுற்று இறந்து போனார்கள் என்று. எவ்வளவு அப்பட்டமான பொய் அறிக்கை. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய காவல்துறை தன்வசம் வைத்திருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய வார்த்தையாது? அவருக்கு இதயம் இருக்கிறதா? அவருடைய இதயம் என்ன, கல்லா? அவருக்கு மனசு இருக்குமா இல்லையா? அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வோம், யார் தவறிழைத்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தோம் என்று அல்லவா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் மாறாக குற்றவாளிக்கு காவல்துறைக்கு உடந்தையாக அவர்கள் இருவரும் உடல்நிலை நிலையுற்று இறந்து போனதாக அறிக்கை கொடுக்கிறார். இது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் இல்லையா? அப்பட்டமான அரச பயங்கரவாதமா இல்லையா? அரசு இந்த வேலை செய்யலாமா? அரசே இப்படி மனித உரிமை மீறலுக்கு துணை போகலாமா? இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் வகிப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. கடந்த 2018 மட்டும் கிட்டத்தட்ட 12 காவல் மரணங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய கொடுமை இது. இந்தியாவிலே 2வது இடம். இதுவரை அந்த 12 காவல் மரணங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை என்றுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆக இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? காவல்துறை ஆளும் வர்க்கங்களின் கைப்பாவையாக மாற்றப்படுகிறது. காவல்துறை அரச பயங்கரவாதிகளினுடைய ஏவல் நாயாக மாற்றப்படுகிறது. இறுதியில் அது குடிமக்கள் மீதே மோதுகிறது. என்ன கொடுமை இது. தந்தை மகன், ஒரு குடும்பத்தின் ஆணிவராக இருக்கக்கூடிய தந்தை மகன் இருவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசு என்ன சொல்கிறது, 20 லட்சம் நிவாரணம் தருகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தருகிறோம். அந்த ஜெயராஜுடைய மகள் பென்னிக்ஸுடைய சகோதரி சொல்லுகிறார், உன் 20 லட்சமும் வேண்டாம், அரசு பணியும் வேண்டாம், என் தந்தை மகன் உயிர், என் தந்தை சகோதரன் உயிரை திருப்பிக் கொடு என்று மனம் வந்து அழுகிறார். பார்க்கும் நம்மெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சு பதறுகிறது. இன்று ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்றால் நாளை நாம் படுகொலை செய்யப்படுவோம். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா?
ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு மனித உரிமைகளை செய்தால் மனித உரிமை மீறலை செய்தால் எங்கே போகுது? கொடுமை அல்லவா? நெஞ்சு பதறுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சாதி வெறி படுகொலைகளும் மனித உரிமை மீறல்களும் சொல்லி பாராத வகை நடந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் அரசு மட்டுமல்ல, அரசு நீதித்துறை நிர்வாகத்துறை அனைத்தும் சேர்ந்தே இயங்குகிறது. இது ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து கூட, கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்க கூட ஒரு இரக்கம் இருக்குமே, இந்த இரக்க உணர்ச்சி கூட இல்லாமல் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுகிறது. இவ்வளவு அப்பட்டமான பொய் அறிக்கை. இது ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு யோக்கியதையாது, கொஞ்சமும் ஏற்க இயலாது. ஆகையால் கிட்ட இன்னொன்று நடந்திருக்காங்க, அந்த கோவில்பட்டி நீதித்துறை நிறுவனர் பாரதிதாசன் அவர்கள் அந்த மரணங்களை குறித்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அவர் என்ன விசாரணை கொடுக்க போறான்னு தெரியல. பழனிசாமி சொன்னது விசாரணையுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவரும் கொடுப்பார். ஆக இனியும் அப்படியான மனித உரிமை மீறல் நடைபெறக்கூடாது என்றால் அந்த 2 காவல் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, அதற்கு உடனடியாக இருந்து வேடிக்கை பார்த்த அத்தனை காவலர்களையும் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும். ஜாமீனில் வெளிவராதபடி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இனி எங்கும் இப்படியான காவல் மரணங்கள் நடைபெறக்கூடாது. எல்லாரும் சட்டத்தை மதித்து சட்டத்தின்படி தான் இயங்க வேண்டும். அதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். சாராய கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களே, தட்டி எல்லாம் கட்டி விடுறாங்க, பாதுகாப்பு போடுறாங்க, வரிசையில நில்லுன்னு சொல்றாங்க, இடைவெளி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் கடை தெருவங்களால் அப்படி பண்ண முடியாதா? சாராய கடைக்கு அப்படியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அரசாங்கம், அப்படியான பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் காவல்துறை ஏன் கடைத்தருவை கவனம் செலுத்தவில்லை, ஏன் செலுத்தவில்லை? அவர்களும் வரி கட்டுகிறார்களே, அதுவும் வருமானம் தானே. டாஸ்மாக் வருவாய் மட்டும் வருமானமா? வரி கட்டுகிறார்கள் அல்லவா. இன்னொன்று, மக்களுக்கு அத்தியாவசிய தேவை பொருளை கொடுக்கிறார்களா இல்லையா? ஆக ஒவ்வொரு இடத்திலையும் இது மட்டும் இல்ல, காய்கறியை தூக்கி வீசுறாங்க, கடைத்தருவில் இருக்கிற மூட்டைகளை தூக்கி வீசுறாங்க. ஏன் டாஸ்மாக் போய் சாராய கடை பாட்டில தூக்கி வீசுங்களேன்? ஏன் வீச முடியல உங்களால? அப்ப யாருக்கான போலீஸ் நீங்க? மக்களுக்கான போலீசா, அரச பயங்கரவாதத்துக்கான போலீசா? மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாடு தழுவிய அளவில் இது மக்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டுமென்றால் அரசு உடனடியாக தன் தவறை உணர்ந்து கொண்டு உரிய காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடைய குரலாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தொடர்களே.